வணக்கம். செவன் வின்ஸ்டோர் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஷார்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்ற விஷயத்த, பேசிக்லேருந்து நம்ம கிளாஸஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அடுத்து இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணணுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா, நெக்ஸ்ட் நம்ம ஆன்லைன் கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்கான விஷயங்களை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து ஷார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் அதுக்கு பேர் ஷார்ட்ன்னு சொல்லுவோம். வயர் மூலமாக சேர்ந்தால் ஃபுல் ஷார்ட்டு. வயரோட வேல்யூ 000 அல்லது 001 வரும், சவுண்டு வரும். நார்மல் ஷார்ட்னா அதுக்கு மேலே, ரெண்டுக்கு மேலே போய்ட்டு நார்மல் ஷார்ட், அதுவும் சவுண்டோட வரும். அதிகபட்சம் 99 வரைக்கும் சவுண்டு வரும்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கான்செப்ட் இதுலேயும் பொருந்தும். இப்போ ரெசிஸ்டரை குழப்பக்கூடாது நீங்கள். ரெசிஸ்டரோட வேல்யூ 00 99 வரைக்கும் சவுண்டு வரும், அது ரெண்டு காலை வச்சு தான் செக் பண்ணுறது. இது வந்து ப்ளஸ் மைனஸ் கிட்ட இருக்க பொருளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு சொன்னால் சவுண்டு வந்து வேல்யூ காமிச்சுன்னா 99 இருந்தால் மீட்டரில் 99 வரைக்கும் சவுண்டு வரும். அப்போ அதுக்கு பேர் நார்மல் ஷார்ட்டு. அப்போ அதை நம்ம ஃபுல் ஷார்ட்னு சொல்லக்கூடாது. ஓப்பன்னா அது சீரீஸ்லேருந்தான் ஓப்பன் ஆகும். ஷார்ட்னா ப்ளஸ் மைனஸில் தான் ஷார்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு பேட்டரி பயணம் வரக்கூடிய சப்ளை, நம்ம ப்ளஸ் மைனஸ்க்கு எந்த பொருள் இருக்குன்னா டிரான்சிஸ்டர், டிஸ்கெபாசிட்டி, டயோடு, சிங்கிள் டயோடு வரும். இதில் இதேமாதிரி பெண்ட் பண்ணிக்கும் போது அது சிங்கிள் டயோடு, கண்டென்சரு. இதை தாண்டி தான் நம்ம வந்து எல்இடியும் பேரல் கான்செப்ட் இருக்கும். சப்ளை லைனில், பவர் சப்ளை ஏரியாவில் பார்க்கும்போது நம்ம பேட்டரி பயனில் வரக்கூடிய லைனு, இந்த மாதிரி சில பொருளை போட்டு தான் நம்ம போகும். முக்கியமாக டிரான்சிஸ்டர், டிஸ்கெபாசிட்டி, டயோடு, சிக்னல் டயோடு, கண்டென்சர், இந்த நாலு பொருள் தான் மெயின் கான்செப்ட். இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஏன்னா பவர் சப்ளை ஐசி வருதுன்னு சொன்னால் பேரல்லாம் ஃபில்டர் பண்ண கான்செப்ட். இது மாதிரி இதுக்கு மட்டும் இல்லை சார், பவர் சப்ளை மட்டும் இல்லை, நெட்ஒர்க் ஐசி, ரிங்கர் ஐசி, எல்இடி ஐசி, இதுக்கெல்லாம் போயிட்டு சார். அது நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த விஷயத்தில் எந்த ஒரு பொருள் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால், சார் இந்த பொருள் இதோட வேலையை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒன்றா சேர்ந்துருச்சு, வயர் மாதிரி சேர்ந்துருச்சு, இது ஃபுல் ஷார்ட். சார் இது லீக்கேஜ் ஆயிடுச்சு, இதோட வேலையை விட்டு எக்ஸ்ட்ரா வோல்ட்டை ட்ராப் பண்ணுது, நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, இதோட வேலை என்ன, கொடுக்குற வோல்ட்டை தடை பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தரணும், அதை வடிகட்டி தரணும்னு சொல்கிறேன். வரக்கூடிய வோல்ட்டில் எக்ஸ்ட்ரா வோல்ட்டோ சிக்னலாக வருதுன்னா தடை பண்ணி கொடுக்கும். கெப்பாசிட்டும் சரி, இது டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் ஒன்றும் சுவிச்சிங் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி அது தேவையான வோல்ட்டை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும், கிரவுண்ட் பண்ணி திறந்து ப்யூர் வோல்ட்டை இங்கே வரணும். இந்த இடத்துல அந்த கண்டென்சர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால், லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னால், இல்லை வயர் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால் வரக்கூடிய வோல்ட்டுக்குள்ள 0 ஆயிரும். ஃபுல் ஷார்ட்னா 0 ஆயிரும், இந்த வோல்ட் எதுவுமே போகாது. இது நார்மல் ஷார்ட்னா வோல்ட் கம்மியாக போகும். அப்போ அந்த சர்க்யூட் ஹீட் ஆக ஆரம்பிக்கும், சரியாக வேலை செய்யாது, இதுதான் ஷார்ட்டுன்னு சொல்லுவோம். ஃபுல் ஷார்ட்னா வயர் மூலமாக சேரும், நார்மல் ஷார்ட்னா ஏதாவது பொருள் மூலமாக லீக்கேஜ் ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படி லீக்கேஜ் ஆகும்போது சரியான வோல்ட் பவர் சப்ளைக்கு போகாது, அதனால் சரியான வோல்ட் இந்த அவுட்புட் தர முடியாது சொல்ல வரேன். அப்போ இதுக்கு மெயின் கான்செப்ட், இதுக்கு சப்ளை சரியாக கொடுக்கலனாலே செல்ஃபோன் ஆன் ஆகாது, சார்ஜ் சரியாக நிற்காது, ஹீட் ஆகும், அந்த மாதிரி கான்செப்ட். அதாவது 0 வோல்ட்னா டோட்டலாக ஆன் ஆகாமல் போயிடும். இந்த 2-3 சொல்லும்போது லீக்கேஜ் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன தான் பேட்டரி எல்லாமே இருந்தாலுமே, சார்ஜ் ஃபுல்லாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா வோல்ட் ஃபுல்லாக இங்கே ட்ராப் ஆகிட்டுருக்கு. அசல் 0 வோல்ட்னா டோட்டல் ஆன் ஆகாது. இதே நார்மல் ஷார்ட்னா கண்டிப்பாக சொல்ல லீக்கேஜ் ஆகும். அப்படி லீக்கேஜ் ஆகும்போது கன்ஃபார்மாக சர்க்யூட்டில் கம்மியான வோல்ட்டு இங்கே பவர் சப்ளை போகும். இப்போ இதில் 3.7 வருதுன்னா அதோட கம்மியாக 3 வோல்ட்டு, 3.2 இந்த மாதிரி கான்செப்ட் போகும்போது இது கன்ஃபார்ம் ப்ராப்பராக வேலை செய்யாது சொல்லுவேன். இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி லீக்கேஜ்னா ஒரு வோல்ட் 2 வோல்ட் இந்த மாதிரி குறைய என்ன செய்யும், ஆல்ரெடி அந்த குறைஞ்சி நடந்துகிட்டே இருக்கனால என்ன தான் சார்ஜ் இருந்தாலும் பேட்டரி வோல்ட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபுல் ஷார்ட்னா 0 வோல்ட்டு மொத்தமாக ஆனாகவும் போயிடும். அடுத்து பேட்டரி சார்ஜரும் போடக்கூடாது. இதில் பேட்டரி சார்ஜர் போட்டு அடுத்தடுத்து பேட்டரி அடி வாங்கும். சர்க்கியூட்டில் ஒவ்வொரு பொருள் அடி வாங்கிட்டே இருக்கும். பேரலாக இருக்க பொருள் எத்தனை பொருளை வரிசை அடி வாங்கிட்டு இருக்கும், அப்புறம் ஐசியில் போய் நிற்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒவ்வொரு பொருளாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா சில பொருளை உள்ளே தான் வைக்கணும் நீங்கள். அதுக்காக எல்லா பொருளையும் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பொருள் லீக்கேஜ் ஆகி ஷார்ட்னு இது கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு மாதிரி வேறு பொருளை ட்ரை பண்ண வைக்கணும், அதை ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன் வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐசி அடி வாங்க ஆரம்பிச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து டைரெக்டாக வரக்கூடிய ஷார்ட். இதே நம்ம ஆப்போசிட் ஷார்ட்னா பவர் சப்ளைக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடியது, அதில் வரக்கூடிய 2 வோல்ட் உதாரணத்துக்கு இந்த சர்க்யூட்டுக்கு 2 வோல்ட் தருதுன்னு சொன்னால் அதுலேயும் அதேமாதிரி கெப்பாசிட்டி, டயோடு, கண்டென்சரு, டிரான்சிஸ்டர், சிக்னல் டயோடு இதெல்லாம் இருக்கும். அப்போ இதில் இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் இந்த இடத்துல எதுவுமே ஷார்ட் இல்லை சார், இங்கே வந்துருச்சு. பவர் சப்ளைலேருந்து ஆப்போசிட் தண்ணி போட்டு இந்த பொருள் ஏதோ ஒன்று ஷார்ட், கண்டென்சரோ, டயோடோ, டிஸ்கெபாசிட்டோ ஷார்ட் ஆகிடுச்சு, ஃபுல் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா 0 வோல்ட்டும் கிடைக்கும். 2 வோல்ட் வரக்குள்ளே 0 வோல்ட் ஆயிரும், மொத்த வோல்ட்டையும் 0 வோல்ட் ஆகிரும்னு சொல்கிறேன். அப்போ இந்த பவர் சப்ளையால் கண்டிப்பாக இந்த வோல்ட் ட்ராப் ஆகிறனால, 0 வோல்ட் ஆகிறனால இங்கேருந்து சப்ளை த்ரூவாக நல்லா வந்தாலுமே பவர் சப்ளைலேருந்து 0 அது ஷார்ட் ஆகிறமோ லீக்கேஜ் ஆகும், இந்த ஐசி சர்க்யூட் வேலை செய்யாமல் ஃபால்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் செல்ஃபோன் ஒர்க்கிங்கில் இருக்கும் உங்கள் செல்லு, ஆனால் இந்த சர்க்யூட் ஹீட் ஆகிறனால என்ன தான் சார்ஜ் போட்டாலும் உடனே ஆஃப் ஆகும் செல்லு. காரணம் ஆப்போசிட்டில் ஷார்ட் இருக்கும்னு சொல்ல வரேன். அப்போ ரெண்டு வகையான ஷார்ட்டை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும், அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
இப்போ நம்ம ஃபுல் ஷார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஃபுல் ஷார்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பேட்டரியே போடக்கூடாது சார். போட்டால் ஜீரோ தான் கிடைக்கும்னு சொன்னேன். ப்ளஸ் மைனஸ் கிடையாது, வயர் ஜாயின்ட் ஆச்சுன்னு ஜீரோ தானே கிடைக்கும். ப்ளஸ் மைனஸில் வயர் ஜாயின் பண்ணால் த்ரூ அடித்தா ஃபியூஸ் அடிச்சிடும், ஜீரோ வோல்ட் கிடைக்கும் கான்செப்ட் தான். ஜீரோன்றது வோல்டேஜ் இல்லை சார், நல்லா கேட்டுங்களேன். ஜீரோன்றது வோல்டேஜ் சொல்லக்கூடாது, நம்ம சுத்தம் வராதுன்னு சொல்ல வரேன். அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு மொபைல் வருதுன்னா ஷார்ட் இருக்கான் செக் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அப்படி ஃபுல் ஷார்ட் 00001 வந்து சவுண்ட் வந்தால் அதுதான் ஃபுல் ஷார்ட். நீங்கள் 2, 4, 40 பார்த்துட்டு ஃபுல் ஷார்ட் சொல்லக்கூடாது. வெறும் 1 வந்தால் அது ஓப்பன் தான் சொல்லணும். நீங்கள் அதை விட்டு 001 சவுண்ட் வந்தால் மட்டும்தான் ஃபுல் ஷார்ட் சொல்லணும். வெறுமனே 1 தான், மீட்டர் பாருங்கள் ஆன் பண்ணி வைங்க, 1லேயே தான் நிற்கும். அது பேர் ஃபுல் ஷார்ட்ன்னு சொல்லிடுறோமா சார்? நம்ம கண்டிப்பாக நிறைய பேர் அதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. அந்த அது கிடையாது, கன்ஃபார்மாக 001 வந்து சவுண்ட் வரணும். இப்போ ஃபுல் ஷார்ட்டில் ஒரு போர்டு இருக்குது, அது என்ன சார் பண்ணணும்? பேட்டரி சார்ஜர் கன்ஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபேரில் இருக்க பொருள் தான் ஷார்ட் ஆகும். அப்போ ஃபேரில் என்னென்ன பொருள்ஸ் அதிகமாக இருக்கும்? டிஸ்கேபாஸ்ட்டும் டயடும் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பெரும்பாலும் டயடோ காட்டிலும் டிஸ்கேபாஸ் அதிகமாக, கண்டென்சர் ஒரு சில இடங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னால் அதிகமாக இருக்காது. டிரான்சிஸ்டர் 1-2 வரும், அதெல்லாம் ஐசிக்கில் வந்துடும். அப்போ 99% டிஸ்கேபாஸ் தான் இருக்கும். அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து டயோடு இருக்கும். இப்போ இந்த டிஸ்கேபாஸ்டும் டயடும் உங்களுக்கு செக் பண்ண தெரியும். டிஸ்கேபாஸ் எதுவுமே காட்டக்கூடாது, டயோடு வந்து ஒரு சைடு தான் காட்ட, ரெண்டு சைடு காட்டக்கூடாது. இதை விட்டு வித்தியாசமாக 001 வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கெப்பாசிட்டோ இல்லை டயோடு தான் ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன சார் அப்படின்னா, 1/1 கெப்பாசிட்டி எடுத்து பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்போ கெப்பாசிட்டி ஒரு காலம் தூக்கி விட்டு தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். அப்படி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சார் தொடர்ந்து நான் இந்த பொருளை தூக்கினேன் சார், இந்த பொருளை ரிமூவ் பண்ணேன் சார், அது அந்த பொருளை லைட்டாக ஒரு காலம் தூக்கி விட்டேன் சார் சால்ரிங்க வச்சு, திரும்ப அடுத்த காலம் தூக்கி விட்டேன். ஒரு காலம் தூக்கினதுக்கப்புறம் ஷார்ட் போயிடுச்சா மீட்டர் வச்சு பேட்டரி பாயிண்டில் செக் பண்ணணும் சார். செக் பண்ணேன், மறுபடியும் 001 வருது, அடுத்த பொருள். அப்போ பொறுமையாக இது பண்ணால் ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறேன். இப்போ 1/1 எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார், 4-5 எடுத்துட்டேன் சார் தொடர்ந்து. அதிகபட்சம் 10 மேலே போயிட்டாலே நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் லெவல் வந்து ஐசிக்கு தான் போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வரிசையை செக் பண்ணும்போது கண்டிப்பாக வரிசையானா சார் பக்கத்தில் இருக்குமா? வரிசையாக தெரியுமா சார்? சர்க்கியூட்டில் தான் அப்படி வரிசையாக தெரியும் சார், போர்டில் எங்கே வேணால் இருக்கலாம். அப்போ பேட்டரியோட ப்ளஸ் பாயிண்ட்டு எங்கெல்லாம் போகும்போது தெரிஞ்சுக்கணும். அது சார் நெட்ஒர்க் ஐசிக்கு போகும் சார், அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுவேன் லைட்டிங் ஐசி போகும், ரிங்கர் ஐசி போகும். இப்போ வரிசையாக செக்ஷன் சொல்லலாம், ப்ளூடூத் ஐசிக்கெல்லாம் போகும், டார்ச் லைட்டுக்கு வரும்னு சொல்லி சொல்லலாம். அதை நீங்கள் வந்து சர்க்கியூட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணி பேசிக்காக இதெல்லாம் போ தெரிஞ்சுக்கிட்டு மீட்டரை வச்சு கண்டினியூட்டி பார்த்து பழகணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு போர்டு எடுத்து ப்ளஸ் லைனோட கண்டினியூட்டி தேடுறீங்களோ அந்த பேஸை வச்சு நீங்கள் ஃபுல் ஷார்ட் நார்மல் ஷார்ட் எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவேன். ஒரு கெஸ்ஸிங் அடிக்க முடியும்னு சொல்லுவேன். நீங்கள் எதுவுமே ட்ரேஸ் பண்ணாமல் பார்த்தோடனே கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் சிரமம்தான். இப்போ சார்க்குலர் மிஷினை வச்சு பண்ணலாம், ஷார்ட் ரிமூவ் பண்ணலாம், ட்ரை தான். ஆனால் வந்து டேரெக்டாக வந்து சில அடுத்தடுத்து அடி வாங்கவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ அதுக்கும் நான் ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு, என்ன பவர் சப்ளை சிஸ்டம் என்ன தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பேசிக்லேருந்து போகிறதுனால ஃபஸ்ட்டு நான் சொல்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் விஷயம் தன்னெல்லாம் புரியும்னு சொல்கிறேன். அப்படி ஷார்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் அடுத்த பொருளாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன். சார் எல்லா பொருளையும் ஒரு 4-5 பொருளை எடுத்துகிட்டு கரெக்டாக கன்ஃபார்மாக இந்த பொருள் எடுத்தவொடனே ஷார்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த பொருளாக ஷார்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த கெப்பாசிட்டி தான் வெளியில் எடுக்கும்போது அந்த கெப்பாசிட்டி சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இது எடுத்தோடனே வேல்யூ நார்மல் வேல்யூ வர ஆரம்பிச்சிடும், செல்ஃபோன் ஆன் பண்ண வைக்கலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சுருக்கேன், செஞ்சனால தான் தைரியமாக சொல்ல முடியும்னு சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பொருளை ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு பழகினா மட்டும் தான் சால்டிங் பிடிக்க பழகம் வரும். பெரிய சால்டிங் கையில் வச்சுக்கணும், இல்லை மைக்ரோ சால்டிங் வச்சு கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணி பார்க்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பண்ணுறது போர்டில் ப்ளஸ் லைனை கண்டுபிடிங்க சார், ப்ளஸ் லைனை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது எங்கெல்லாம் போகுது, எந்த கெப்பாசிட்டிலாம் இருக்குது, எத்தனை கெப்பாசிட்டிக்குன்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். அப்போ அதிகமாக பேட்டரி ப்ளஸோட கனெக்ஷன் எங்கெல்லாம் போகுது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்போசிட்னு பார்க்கும்போது அதுக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அப்போ பேட்டரி பாயிண்டில் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுமா சார்? ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகும் நினைக்கக்கூடாது. எங்கெல்லாம் ப்ளஸ் மைனஸ் இருக்கோ அங்கேயும் ஃபுல் ஷார்ட் ஆகும், நார்மல் ஷார்ட் ஆகும். அப்போ ஃபுல் ஷார்ட்டை பொறுத்தவரை 001 வரக்கூடிய கெப்பாசிட்டை நம்ம ஈஸியாக தேடி கண்டுபிடிக்கலாம். இதை வந்து சார் எல்லா கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு திரும்ப வைக்கணுமா சார்? அப்படின்னா பெரிய கெப்பாசிட்டி வைங்க, சின்ன சின்ன கெப்பாசிட்டி வேண்டாம். நெட்ஒர்க் செக்ஷனில் தான் எல்லா கெப்பாசிட்டி வைக்கணும்னு சொன்னேன். அது பவர் சப்ளையில் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடிய இடத்துல ஃபுல்லாக அது பெரிய சைஸாக இருந்தால், சின்னதாக இருந்தால் ஓகே வேண்டாம். ஃபில்டருக்கு பெரிய சைஸ் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அதனால் பெரிய சைஸ் பொருளை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணுங்கள், எடுத்து திரும்ப ஃபிட் பண்ணுற மாதிரி. மற்ற சின்ன கெப்பாசிட்டி உடச்சா ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான், பிரச்சனை இல்லை, அதை வைக்கணும் அவசியம் இல்லை. பெரிய கெப்பாசிட்டினா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப வைக்க வேண்டியிருக்கும். இது ஃபுல் ஷார்ட் கான்செப்ட், பெரிய ஃபால்ட் சார், பேர் தான் நார்மலு, ஆனால் அதில் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். இப்போ நம்ம ப்ளஸ் மைனஸ் வோல்ட் தரோம்னா அந்த வோல்ட் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணக்கூடிய பொருள், டயோடு, டிஸ்கேபாசிட்டி, கண்டென்சர், டிரான்சிஸ்டரு, இதை தாண்டி சிக்னல் டயோடு எல்லாமே தாண்டி தான் உள்ளே போகுது. அதிகமாக ஃபில்டர் பண்ணக்கூடிய பொருள் கெப்பாசிட்டி நிறைய ப்ரௌன் கலர் பொருள் தான் நிறையா இருக்கும்.
பிரச்சனை நார்மல் சார்னா எப்படி சார் வருவோம்னா, நம்ம செக் பண்ணும்போது 001 மேலே 2-3 சொல்லி பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்படி வந்தால் நார்மல் ஷார்ட்னு சொன்னால் அப்போ மீட்டரை 2 ரூபா முதல் டச் பண்ணி பார்த்துருங்க. ரெண்டுமே தனித்தனியாக வச்சு நம்ம மீட்டரை கண்டினியூ சிம்பிளில் வச்சுட்டு சிவப்பு கருப்பு வயரை வந்து டச் பண்ணி பாருங்கள். 001 வருதான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மீட்டரில் முதல் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் அடுத்த போர்டில் செக் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் டைரெக்டாக போர்டில் செக் பண்ணி பார்க்கக்கூடாது, முதல் மீட்டர் நல்லா தான் செக் பண்ணிக்கோங்க. சில மீட்டரில் வந்து ரோப்பு கட்டாயிருக்கும், இல்லை கொஞ்சம் சில வந்து பார்த்திங்கன்னா சரியாக கான்டாக்ட் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை மீட்டர் வந்து கண்டினியூட்டி சிம்பிள் கரெக்டான கான்டாக்டில் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் 001 வராமல் 2-3 வரலாம். அப்போ முதல் 001 வருதான் அட்ஜஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் போர்டில் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது 001 வருதான் 2 வருதான் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணோம், உடனே ஒன்று எடுத்து பண்ணக்கூடாது. 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், 001 இல்லாமல் 2 வருதா சார் கன்ஃபார்ம், இது ஆன் ஆக வாய்ப்பு அதிகம், ஆனில் இருக்குதுன்னு சொன்னால் சில டெட்டாகவும் இருக்கும், அதுக்காக நீங்கள் ஆன் ஆகும் நினச்சிடக்கூடாது. நீங்கள் தான் சார் ஆன் ஆகும்னு சொல்கிறீங்களே. 001 கன்ஃபார்ம் 100% ஆன் ஆகாதுன்னு வயரில் எப்படி ஆன் பண்ண முடியும்? கண்டிப்பாக 2 ரொம்ப லீக்கேஜ் ஆகும். நார்மல் ஷார்ட்டு பொருள் மூலமாக லீக்கேஜ் ஆகும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஸ்பேர்ஸ் மூலமாக லீக்கேஜ் ஆனால் நார்மல் ஷார்ட்டு. அப்போ அந்த லீக்கேஜில் என்ன நடக்கும்னா, நம்மளுக்கு வோல்ட் கொடுக்குறோம்னா லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடிய வோல்ட் வித்தியாசப்படும். உதாரணத்துக்கு நம்மளுக்கு 3.6 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் வரணும்னு சொன்னால், அந்த இதில் பொதுவாக மைனஸ் காமன் மைனஸ் சொல்கிறேன் நான், வரணும்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0.7 வோல்ட் வந்து இந்த லீக்கேஜினால் ட்ராப் ஆகுது குறையுதுன்னு சொன்னால் மைனஸ் ஆனது கூடிடும் சொல்லலாம். அப்போ இந்த நேரத்தில் வந்து ப்ளஸ் வந்து கம்மியாக இருக்கும், மைனஸ் கூட இருக்கும், ரெண்டு சமமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வித்தியாசப்பட்டுச்சுன்னா அதுக்கு போய் நார்மல் ஷார்ட்னு சொல்லுவோம். இது நம்ம டிவி ரேடியெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் சார். அதாவது நம்மளுக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவோம்னா, சரி இந்த மாதிரி வோல்ட் வருது, அப்போ இந்த ஐசிக்கு முன்னாடி இத்தனை வோல்ட் இங்கே தானே சார் அந்த பாயிண்ட் கெப்பாசிட்டி தானே வரும் உங்களுக்கு, அந்த காலில் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்குன்னா உதாரணத்துக்கு ரெட்டு ப்ளஸ் 20 வோல்ட் வச்சுருக்கீங்க மீட்டரில், அதாவது ஓம்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிங்க ஷார்ட்டுன்னு சொல்லி நம்ம செல்ஃபோனில் பார்ப்போம். இது எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் ரேடியோ டிவியில் எப்படி நம்ம நார்மல் ஷார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணோம்னா, ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ் வச்சா வோல்ட் காட்டும். அப்படி தானே சார் 20 வோல்ட்டு நான் சொல்ல டிசி வோல்ட்டை செக் பண்ணி பார்க்குறோம். ப்ளஸ் மைனஸாக வோல்ட் காட்டும், மாற்றி வச்சா மைனஸில் காட்டும். அப்போ நான் மாற்றி வைக்கிறேன் சார் மைனஸ் பிளாக் வச்சா என்ன செய்யும் அல்டிமேட்டில் சார் -3.0 வோல்ட்டு காட்டும், என்ன வோல்ட்டு அந்த வோல்ட்டு காட்டும். புரியுதா சார்? அப்போ நம்ம இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கன்ஃபார்ம் பண்ணி தான் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸை வச்சு தான் மைனஸ் பார்க்க முடியும். வோல்ட் கான்செப்ட் படி ப்ளஸ்ஸை வச்சு ப்ளஸ் பார்க்க முடியாது, அது ஓம்ஸ் கான்செப்ட். வோல்ட்டு பார்க்கணும்னா ப்ளஸ்ஸை பொதுவாக வச்சு மைனஸ் தேடணும். அப்போ நம்ம சோப்பை இங்கே வச்சுட்டிங்க அப்படின்னா கருப்பு வச்சு தேடுறது மைனஸ், அப்போ மைனஸ்ன்னு சொல்லி வருமா? கண்டிப்பாக வராது, 4.4 சொல்லி காட்டும். அப்போ இங்கே வோல்ட் என்ன வருது சார் அப்படின்னா 4.4 வோல்ட்டு, ப்ளஸ் வோல்ட் மைனஸ் வோல்ட்டும் வராது. நம்ம ப்ளஸ்ஸை பொதுவாக வச்சு சோப்பை அங்கே வச்சுட்டு கருப்பு வச்சு தேடுறோம் சொல்ல முடியாது சார். ப்ளஸ்ஸை பொதுவாக வச்சு மைனஸ் தேடணும். அடுத்து நம்ம மைனஸை வச்சுட்டு பிளாக்கை வச்சுட்டு சோப்பை கையில் வச்சு நம்ம தேடும் போது மைனஸ் டூ மைனஸ் தேட முடியாது சார். இங்கே பிளாக் வச்சு இங்கே ரெட்டை வச்சு அங்கே காட்டுமா? கண்டிப்பாக காட்டாது, மைனஸ் வச்சு ப்ளஸ் தான் பார்க்க முடியும். அப்போ இங்கே சோப்பை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல பார்க்கும்போது 3 வோல்ட்டும் காட்டுது. அப்போ நம்ம ப்ளஸ்ஸை வச்சு பார்க்கும்போது 4.4 காட்டுது மைனஸு, மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்க்கும்போது 3 வோல்ட்டுன்னு சொல்லி காமிக்குது. அப்போ இதுலேயும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சார் வோல்ட் வித்தியாசமாக காட்டுது, ரெண்டு சமமாக இல்லையே, அப்போ இங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது, நான் ஷார்ட் ஆகிருக்கு நார்மல் ஷார்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிப்போம். அப்போ அந்த ஷார்ட்டான பொருள் எப்படி சார் கன்ஃபார்ம்னா, இந்த சீரீஸ் லைனை கட் பண்ணி பார்ப்போம். சீரீஸ் லைனில் சொல்கிறோம், சீரீஸில் ரெசிஸ்டர் போட்டிருப்பாங்க, கெப்பாசிட்டர் போட்டு வரிசையாக இருந்தபோது சீரீஸ் லைனில் ரெசிஸ்டர் போட்டு தான் போகுது. அப்படின்னா அந்த ரெசிஸ்டரை ஓப்பன் பண்ணிடுவோம் சார். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட் காலில் இந்த காலில் என்ன வோல்ட்னு பார்ப்போம். அப்போ மைனஸ் வச்சு ப்ளஸ் பார்ப்போம், பெரும்பாலும் ப்ளஸ் வோல்ட் தான் தேடுவோம். அப்போ மைனஸ் வச்சு நம்ம ப்ளஸ் பார்க்கும்போது இங்கே என்ன வோல்ட் வருதுன்னு பார்ப்போம். சார் இந்த இடம் தான் ஷார்ட் ஆகிருக்கு, இந்த இடம் தான் அதிகமாக ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், இதை கட் பண்ண உடனே இந்த வோல்ட்டு நார்மல் வோல்ட்டு என்ன வோல்ட்டு 3.0 வோல்ட் காட்டுது சார். இல்லை இது லீக்கேஜினால 3.2 வோல்ட், 3.5, 1.2 வோல்ட்டு காட்டுது இப்படி. அப்போ இந்த 2 வோல்ட் எங்கே சார், 0.2 வோல்ட்டு இந்த வோல்ட் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது. அப்போ காரணம் இங்கே இருக்க பொருள் தான் லீக்கேஜ் ஆகிருக்கும்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம் சார். அது மட்டும் இல்லை, இப்போ இதுக்கு அடுத்த லைன் இந்த இடத்துல இந்த பொருள் நல்லா இருக்குது சார், இந்த ஐசி தான் லீக்கேஜ்னு வச்சுக்கலாம், இதுக்கு முன்னாடி போகிற லைன் இதை கட் பண்ணி பார்ப்போம். அப்போ அந்த பாதையை ட்ராக்கை ரேடியோ டிவியில் கன்ஃபார்ம் பண்ண முடியும், செல்ஃபோனில் அப்படியே கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ இதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது, இப்போ இந்த லைனை கட் பண்ணுறோம் இந்த ஏரியாவில் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே செக் பண்ணும்போது கரெக்டான ஓட்டு அதே 3.5 காட்டுதுன்னா இந்த ஏரியாவில் எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் உள்ளே போகுது பார்த்தீங்களா, உள்ளே போனதுக்கப்புறம் தான் குறையுது உங்களுக்கு. இதை கட் பண்ணக்கப்புறம் இங்கே ஓகே நல்லா இருக்குது, இது ஜாயின் பண்ண உடனே இங்கே குறையுது 3 வோல்ட் தான் வருதுன்னு சொன்னால், அப்போ உள்ளே கொடுக்கும்போது ஃபால்ட் ஆகுதுன்னா இந்த ஐசி தான் ஃபால்ட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இது எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கண்டுபிடிக்கும். செல்ஃபோனில் வந்து இப்போ சார் அப்படி கண்டுபிடிக்கும் கஷ்டம், ஏன்னா சர்க்யூட்டில் வந்து 3 லேயர் வரும்னு சொன்னால், 4-5 லேயர் வரும்னு சொன்னால், அப்போ நம்ம அந்த லேயரை கட் பண்ணுறது கஷ்டம். மெயினான சீரீஸ் வரலக்கூடிய பொருள் இருந்தால் அதை கட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவேன். அப்போ அதிகபட்சம் ஒரு மெயினான இடத்துல மட்டும் தான் இருக்கும், மற்ற இடங்களில் ஃபுல்லாக கட் பண்ண முடியாது.
அதனால் நினச்சிரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரி வேல்யூ இருக்குது சார், இப்படி இருந்துச்சு, நான் ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு கெப்பாசிட்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ரிமூவ் பண்ணும்போது ஒரு பொருளை எடுத்துட்டேன் சார், எடுத்த உடனே வந்து 002 போயிடுச்சு. ஆனால் வேல்யூ இன்னும் கம்மியாக இருந்துச்சு சார். அதாவது இந்த வேல்யூ ஒரு நார்மல் ஷார்ட்டை பார்த்து இதுக்கடுத்து இது அடுத்தடுத்து அடுத்துன்னு சொல்லி ஷார்ட் ஆகிட்டு தான் இருந்திருக்கும். ஏன்னா எல்லோரும் தண்ணியில் விழுந்தோடனே கொண்டு வர மாட்டாங்க, அந்த ஃபால்ட் கம்ப்ளைண்ட் அதிகபட்சம் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப கையில் வரும். அப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ கம்மியாக வந்தால், சவுண்டோட வேல்யூ ரெண்டு பக்கமும் இல்லை சேம் வேல்யூ கம்மியான வேல்யூ இருந்தால், கண்டிப்பாக இந்த கண்டிஷனில் செல்ஃபோன் வந்தால் டெட்டானாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் நம்ம சர்வீஸ்க்கே வாங்கணும். நீங்கள் அவசரப்பட்டு ரெடி பண்ணிடுறேன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெடி பண்ண முடியாதுன்னு கிடையாது, கஸ்டமர் டெட் வாரண்டி வாங்கிடும் செத்துரும்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட சொல்லி வாங்கணும். டெட் ஆனாலும் பரவாயில்லையே சார் அப்படி சொல்லிட்டு தான் சர்வீஸ்க்கு வாங்கணும். இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் பெரும்பாலும் நார்மல் ஷார்ட் இருக்கும், அந்த மாதிரி கண்டிஷன் நார்மல் வேல்யூ கூட குறைச்சிருந்தால் பிரச்சனை இல்லை சார், ஏதோ சின்ன லீக்கேஜ் இருக்கும், ப்ராப்ளம்லாம் ஒர்க் ஆகும், சாஃப்ட்வேர்னாலும் கூட இந்த மாதிரி வேல்யூ மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சாஃப்ட்வேர் கம்பெனியும் ரெடி ஆகும், இந்த கான்செப்ட்லேயும் நார்மல் சார்டில் இந்த வேல்யூ கூட இருந்தால். இதுதான் பெரிய கம்பெனி இருக்கிறதுல, இந்த மாதிரி இருக்கிற பெரிய கம்பெனி எந்த கண்டிஷனும் டெட் ஆக வாய்ப்பு இருக்கும். அதை பற்றி என்ன கிளியராக பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கடையில் தண்ணி போட்டால் அந்த மாதிரி கம்பெனி ஆகும்னு சொன்னேன். தண்ணி போட்டு ஷார்ட் சர்க்கியூட் ஆகும்போது ஒன்று இந்த ப்ளஸ் மைனஸ் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு கடையில் அதுவாக சேர்ந்து ஒரு வயர் மாதிரி ஆகி ஃபுல் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். இல்லை வந்து ஏதாவது பொருள் மூலமாக லீக்கேஜ் அந்த பொருளை ஃபுல்லாக அரித்து ப்ளஸ் மைனஸ் கடையில் அது ஷார்ட் சர்க்கியூட் ஆக ட்ரை பண்ண வைக்கும்னு சொல்லுவேன். இதே மாதிரி சில நெட்டில் பார்த்து ஜம்பர்லாம் அடிப்பாங்க சார், இந்த லைன் இங்கே ஸ்பேரை பார்த்தேன் நான், இதில் ஜம்பர் அடிக்க இங்கேருந்து ஸ்பேருக்கு ஜம்பர் அடிக்க சொல்லியிருந்தாங்க சார். அப்போனா ப்ளஸ் மைனஸ் பார்க்குறதே கிடையாது எல்லாருமே, எல்லோரும் எடுத்தோன்னு நினச்சிக்கோங்கன்னா சார் இந்த லைனில் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் மைனஸ் சீரிஸ் வேறு கான்செப்ட் தெரிஞ்சுருக்கும். இது பெரும்பாலும் அது ஃபாலோ பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, டேரெக்டாக சார் இங்கேருந்து இங்கே அடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த லைனில் போய் சும்மா அடிச்சிடுவாங்க. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது, ரெண்டு சேதாக ஷார்ட் ஆயிரும். அப்போ நம்மளே ஃபுல் ஷார்ட் பண்ண மாதிரி ஆயிரும்னு சொல்கிறேன். இதை யோசிக்க முடியாது, ஆண்மையும் பார்த்துருவாங்க. நான் சொல்கிற கான்செப்ட் சீரீஸ் பேரல் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் நான் செக் பண்ணேன் இங்கே வேல்யூ வந்துச்சு, இங்கே சவுண்டு வந்துச்சு, அப்போ அது பேரல் இங்கே வேல்யூ வந்தால் இங்கே வேல்யூ வந்துச்சு இங்கே சவுண்டு வந்துச்சு, அப்போ கண்டிப்பாக இந்த ரெண்டு கான்செப்ட் வைக்கும்போது இது பேரல் இதுவும் பேரலில், அப்போ இங்கே வேல்யூ வராமல் இருந்தாலும் சரி தான், அப்போ இந்த இடத்துல வேல்யூ இங்கே வேல்யூ எடுத்துனா இங்கே தான் கொடுக்கணும், அப்போ இங்கே வருது இங்கே வரல, அப்போ இங்கே சவுண்டு வருது இங்கே வேல்யூ வரலன்னா கண்டிப்பாக அது கண்டிப்பாக பேரல் கான்செப்ட். அப்போ அடிக்கவே லைன் இதுதானே சார், இங்கே தானே அடிக்கணும் நம்மளுக்கு, இந்த லைனில் அடிக்கிறதுக்கு பதிலாக தப்பாக நிறைய பேர் அடிப்பாங்கன்னு சொல்கிறேன். அதாவது சர்க்கியூட் லைன் போயிட்டுருக்கோம், இந்த பாதை இது கட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த பாதையில் நம்ம இங்கே தான் ஜம்பர் அடிக்க வேண்டியிருக்கோம் நம்ம, அதை விட்டு தப்பான லைன் அடிச்சிட்ருப்பான்னு சொல்கிறேன். சில அதே இல்லை சீரியஸ் லைனாக இருக்கும், அங்கே பேரலில் போய் ஜாயின் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்கிறேன். கன்ஃபார்மாக அப்படி பண்ணக்கூடாது. அதனால் வந்து கண்டிப்பாக நம்ம ஷார்ட் கான்செப்ட் பார்க்கும்போது அது நெட்டில் கூட பார்த்தாலுமே சீரியஸ் வேலை கன்ஃபார்மாக தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லுவேன். அப்போ நம்ம வேல்யூ சேமாக இருக்குது, இந்த மாதிரி கம்மியான வேல்யூ இருந்துச்சுன்னு சொன்னால் தயவுசெய்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேட்டரி பாயிண்டில் கண்டிப்பாக லீக்கேஜ் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு நிறையா இருக்குதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து இந்த ஃபால்ட்டை வந்து கொஞ்சம் மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கஸ்டமர்கிட்ட டெட் ஆனாலும் பரவாயில்ல தான், டெட் வாரண்டி வாங்கணும். இப்போ டச் டிஸ்பிளே மாற்ற வந்தாலுமே நார்மல் செட் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், சார்ஜ் நிற்கலன்னா நார்மல் செட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு கண்டிஷன் வேல்யூ, அதாவது சேம் வேல்யூ கம்மியான வேல்யூ இல்லை வந்து ஒரே மாதிரி வேல்யூ கம்மியான வேல்யூ சொல்லலாம், ஒரே மாதிரி வேல்யூ சவுண்டோட வேல்யூ வந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் டெட் வாண்டி வாங்கிக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஷார்ட்ஸ் லீக்கேஜ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஒன் பை ஒன்னாக நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும், அதை எப்படின்னு சொல்லி நம்ம விஷயம் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பேரை ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிசி பவர் சப்ளை வச்சு நம்ம வந்து ஷார்ட் கிளரை யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி மெயினாக வந்து யூஎஸ்பி போட்டு ரீடிங்கை தெரிஞ்சுக்கணும், அதேமாதிரி டிசி ரீடிங்கும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது ரீடிங்கை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியும், எந்த ஐசியில் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஷார்ட்டான இடத்த கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், அப்போ மெயினாக நம்ம ஷார்ட் கண்டுபிடிக்கணும்னா தெர்மல் கேமரா வச்சு பண்ணணும் அப்படின்னா ஆஸ்லோஸ்கோப் எது யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நம்மளோட ட்ரிக்ஸ் வந்து மெயினாக மீட்டரை வச்சு மெயினாக ஷார்ட் கண்டுபிடிக்க தெரியணும், அந்த போர்டில் செக் பண்ண தெரியணும். இப்போது அப்டேட் ஸ்பேர்ஸ் எது கிடைச்சாலும் சரி, அப்டேட் மிஷின்ஸ் எது வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக ஃபாலோ பண்ணுறது பேசிக்காக சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி மீட்டரை வச்சு நம்ம தெளிவாக ட்ரேஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபால்ட் எங்கன்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போது இந்த போர்டில் வந்து ஷார்ட்ன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் டிசியை வச்சு, அதுக்கப்புறம் அது எந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்ற விஷயத்தை நம்ம ஸ்பேர்ஸ் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஷார்ட்ன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், முதல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பேர்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணுவோம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொசின் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்கே ஷார்ட் ஆயிடுச்சோ அந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கும்போது மெல்ட் ஆகிற இடத்த நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஸ்பேரை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும், அந்த ஸ்பேரோ இல்லை ஐசியோ மெல்ட் ஆகுது அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணலாம். இதை பற்றி விஷயங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்டேட் கிளாஸஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் ஒன் பை ஒன்றா நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான விஷயங்கள் ஆல்ரெடி நடத்தின விஷயங்களை உங்களுக்கு வீடியோஸாக உங்களுக்கு தரப்போகிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்போ அப்டேட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ரெகுலர் கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் வந்து லைவாக வந்தும் கற்றுக்கலாம். அல்லது ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிக்கல் ஆன்லைனில் பொறுத்தவரை வந்து ப்ராக்டிக்கல் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். செஞ்ச விஷயத்த வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ முழுமையாக வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அப்டேட் விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, ஃபோன் அப்டேட் ஆகிட்டு இருக்குது, சர்க்கியூட் நாலேஜ் கண்டிப்பாக இருந்தால் தான் நம்மளும் அப்டேட் பண்ண முடியும். அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கண்டிப்பாக பேஸ் தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இனிமேல் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வீடியோஸு, அது பேசிக்கான கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே ஒன் பை ஒன்றா தரப்போகிறேன். நீங்கள் கிளாஸை வந்து இதிலே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் ஜாயின் பண்ணால் கூட நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு அப்டேட் கிளாஸஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.